வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வடக்கு பார்த்து ஒரு வீடு பிளான பத்தி தான் பார்க்க போறோம் வாஸ்துப்படி வந்து ஒரு வீட்டை ஒன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம கட்டியிருக்கோம் ஸோ அதாவது டோட்டலாக வந்து தொள்ளாயிரம் ஸோ வெறும் வந்து வீடு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இருபத்தொம்போதுக்கு இருபத்தி மூணு வந்து நம்ம வர மாதிரி வந்து கட்டியிருக்கோம் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் பிஹெச்கே தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நமக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டிகோ இருக்கு ஸோ ஃபோர்டிகோலேருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹால் வந்து கொஞ்சம் பெரிய ஹாலாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலிலேருந்து உள்ளே போகிறப்போ வந்து நமக்கு டைனிங் இருக்கும் ஸோ இது வந்து டைனிங்காக கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிச்சனுக்கு வந்து போய்க்கலாம் ஸோ கிச்சன்ல இருந்து அதாவது டைனிங்ல இருந்து மறுபடியும் வந்து இன்னொரு பெட்ரூம்க்கு வந்து போய்க்கலாம் பெட்ரூம் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு கிளைண்ட்ஸ் வந்து கேட்டங்காட்டி நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அட்டாச்சு டாய்லெட் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் வந்து வச்சிருக்கோம் ஸோ இந்த இதெல்லாம் தான் வந்து என்னது இதோட பிளான் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வரும் ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த சைடு வந்து அப்படின்னா செப்டிக் டேங்க் வந்து இந்த சைடு வந்து வருது அதே மாதிரி செப்டிக் டேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் சைடில் வந்து நமக்கு ஒரு டாய்லெட் வந்து எக்ஸ்ட்ராலாம் வெளியில் இருக்க டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடிப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த அக்னி மூலையில வந்து பிளான் பண்ணலாம் ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் தூரமா இருக்குது அப்படிங்கறனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாடிப்படியை வந்து இங்கேயே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது அதாவது அக்னி மூலைக்கும் ஈசானி மூளைக்கும் நடுவில் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டயர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டாக் லெக்டு ஸ்டயர் கேஸாக தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ டாக் லெக்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு வந்து தெற்கு பார்த்து ஏறி திரும்ப வந்து நம்ம மேற்கு பார்த்து திரும்பி திரும்ப வந்து நம்ம வடக்கு பார்த்து ஏறுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு வாஸ்துபடி ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ வீட்டோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பால்கனி வந்து பதினொன்றுக்கு பதினாறு வந்து பால்கனி கொடுத்துருக்கோம் அடுத்து ஹால் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினேழு கொடுத்துருக்கோம் டைனிங் வந்து எட்டுக்கு பத்து வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சேம் சைஸில் வந்து கிச்சனும் வந்து எட்டுக்கு பத்து கொடுத்துருக்கோம் பெட்ரூம் வந்து பெருசாக வேணும் அப்படிங்கிறனால பதினாறுக்கு பதினொன்று கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கு நாலும் பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா நாலரைக்கு நாலே ஹாலும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு விண்டோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹாலில் வந்து நம்ம ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதாவது நார்த் சைடு ஒன்று ஈஸ்ட் சைடு ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்து டைனிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சன்லேயும் வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எப்பவுமே வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த குபேரம் மூலையில் வந்து விண்டோ வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே வந்து பண்றதில்ல ஸோ இந்த இடத்துல வந்து விண்டோ எப்பவுமே வந்து நம்ம வைக்க மாட்டோம் ஸோ விண்டோ வந்து இந்த சைடு தான் வந்து வைப்போம் ஸோ அதே மாதிரி விண்டோ இங்கே வச்சிருக்கோம் அடுத்து வந்து பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து வச்சிருக்கோம் டாய்லெட்டுக்கும் வந்து ஒரு வெண்டிலேட்டர் இருக்கு இருக்கும் அதே மாதிரி பூஜை ரூமுக்கு வந்து ஒரு சின்ன வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் வந்து நம்ம வாஸ்துப்படி படி ஃபேஸிங்கில் வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ